டெரஸ் பேக்கு மொட்டமோடி கேக்கு கேக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குல்ல. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. ரெடி பண்ணிடலாம். நம்ம மொட்டை மாடியில் பண்ண போகிற கேக் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி ஃப்ரூட்டி போட்டு ஒரு 14 ஷேப்பில் வந்து சேர்ப்பறோம். ஃபர்ஸ்ட்டே மொட்டை மாடியில் பேக் பண்ண போகிறேன் இல்லையா, ஸோ அதனால் வேண்டி ஹாட்டின் ஷேப்பில் கேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 3 முட்டை எடுத்து ஒரு 4 அஞ்சு நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கப் வந்து நாட்டு சக்கரை, இதையும் போட்டு இது ஹெல்த்தியா
அவ்வளோதான் நான் செய்ய போகிறேன். ஸோ வந்து முட்டையும் ஒரு கப் நாட்டு சக்கரையும் நல்லா பீட் பண்ணியாச்சு. இதோட 100 கிராம் வந்து பார்த்திங்கன்னா அன்சால்ட்டட் பட்டர். ஸோ வெண்ணையை வந்து 100 கிராம் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து 400 கிராம் ஃப்ளோர் யூஸ் பண்ண போகிறதுனால நம்ம வந்து 100 கிராம் வெண்ணெய், 100 கிராம் வந்து ஆயில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பட்டரை ஆட் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு 1 மினிட் பீட் பண்ண அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலுமே வந்து 100 கிராம் வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணி அதையும் நல்லா பீட் பண்ண போகிறோம். தென் வெனிலா எசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 கப்ஸ் ஆட் பண்ண போகிறல, 200 கிராம் சொல்லிட்டு 2 கப் வந்து கோதுமை ஆட் பண்ண போகிறதுனால. ஸோ ஒரு கப்புக்கு 1 ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் இல்லையா. ஸோ அப்போ 2 கப்புனால 2 மூடி வந்து பார்த்திங்கன்னா வெனிலா எசன்ஸ் வந்து போட்டு அதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஏசி இதை நல்லா பீட் பண்ண அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 கப் வந்து கோதுமை மாவை ஜலிச்சு எடுத்துக்கலாம். தென் இதோட வந்து பார்த்திங்கன்னா 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா இல்லையா. இப்போ நம்ம 2 கப் ஆட் பண்ண போகிறதுனால 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா. ஸோ அதிகமாக ரைசிங் ஏஜென்ட் நம்மளுக்கு அவசியம் இல்லை, இதுவே போதுமானது தான். எஸ் நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ண போகிறோம். எவ்வளோன்னா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 கப் கிட்ட நான் வந்து மில்க் ஆட் பண்ணுறேன். ஸோ 2 கப் மாவை ஆட் பண்ணுறதுனால நம்ம 1 கப்பாச்சும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மில்க். ஸோ உங்களுக்கு போதும்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து 1 கப் மில்க் இதுக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ இது வந்து ஓரளவுக்கு நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இதோட கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிக்கிறேன்.
எஸ் மில்கை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் இதோடு வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது டியூட்டி ஃப்ரூட்டி, இதை மட்டும் தான் இந்த கேக்கில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ வந்து அதோட வந்து கொஞ்சம் கோதுமாவும் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து அதில் போய் அதை தங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதோட ஃப்ளோரோடு மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது கேக் கூட எல்லா இடத்துலையும் பயண்டாக இருக்கும். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எஸ் நம்மளோட கேக் பட்டர் ஒரு பக்கம் ரெடி ஆயிருச்சு. பட் வந்து ட்ரேயில் வந்து லைன் பண்ணவே மறந்துட்டேன் பட்டர் பேப்பரை. ஸோ வந்து ஹாட்டின் ஷேப்பில் இருக்க ட்ரே எடுத்து பட்டர் பேப்பரை வச்சு அதையும் அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ உள்ளே இருக்க அந்த ஹாட்டின் ஷேப்பில் இருக்க அதை கட் பண்ணதை வந்து உள்ளே வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணிடலாம் அந்த ட்ரேயில். நம்மளோட கேக் பாட்டம் வந்து ரொம்ப கருகாமல் நல்லா வந்து அழகாக ஒட்டமாக வரணும்னு நினச்சோம். இதை மாதிரி நம்ம ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணோம். ஸோ ட்ரேயில் ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தென் வந்து பட்டர் பேப்பருக்கு மேலேயுமே ப்ரஷ் பண்ணி நம்ம வந்து கேக் பட்டர் ஊற்றி எடுக்கும் போது நல்லா பேக் பண்ணி எடுக்கும் போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருகாது. பேக்கிங் ட்ரேவும் ரீசன் தான். இது வந்து ரொம்ப வந்து மெலிசான ட்ரேனும் சூப்பராக இருந்துச்சு. ஒரு 40 minutes கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பேக்கிங் ட்ரேவும் பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் டைம் வந்து வேரி ஆகும். பட் வந்து நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ட்ரேனுமே ரொம்ப வந்து டைம் எடுத்துச்சு. பட் இந்த ட்ரே வந்து ரொம்பவே குயிக்காக ஒரு 40 minutes கேக் சூப்பராக வந்து பேக் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து மேலே வந்து டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் போட்டு டபுள் டேப் பண்ணி அவனில் பிளேஸ் பண்ண ரெடி ஆகி விட்டது. ஸோ நானுமே ப்ரீஹீட்டட் ஓவனில் வந்து பார்த்தீங்கன்னா 10 minutes ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணியாச்சுல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 40 minutes வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 180 degrees டபுள் சைட் ராட் வந்து ஆனில் இருக்கணும். தென் வந்து 40 minutes வந்து நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ அம்மாவுமே பார்த்துட்டு வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. பரவாயில்ல சூப்பராக வந்து ஐயா பண்ணி செஞ்சுருக்கே, மாடியில் சூப்பராக காத்தோட்டமானு சொல்லிட்டு நானுமே எவ்ரி 10 to 15 minutes ஒன்ஸ் வந்து செக் பண்ணிட்டே இருந்தேன் கேக் வந்து ரைஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு. மொட்டை மாடி எக்ஸ்பீரியன்ஸ் ரியலாகவே செம ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸாக செம ஜம்மனு ஒரு துளி வேர்வை இல்லாமல் பேக் பண்ணிட்டேன் கேக்கு. அதே மாதிரி சமைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி தான். இண்டக்ஷனும் அடுப்பை கொண்டு வந்து மேலே டின்னருக்கு தேவையானது சமைச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் போல். கிச்சனில் நின்று கஷ்டப்படுறதுக்கு நம்ம மாடியில் நின்று சூப்பராக ஜம்மனு சமைச்சிடலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட கேக் சூப்பராக வந்து பேக் ஆகிடுச்சு. நம்ம எடுக்கிற டைமும் வந்தாச்சு. ஸோ வந்து அழகாக ரைஸ் ஆகி சூப்பராக வந்திருக்கு கேக்கு. பட் கொஞ்சோண்டு கிராக் இருக்குது. இதுக்கு வந்து காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக இருந்ததுனாலும் ரீசனாக இருக்கலாம். பட் நம்ம வந்து ரைசிங் ஏஜென்ட் நம்ம அதிகமாக ஆட் பண்ணல, அது ரீசன் கிடையாது. ரொம்ப திக்காகவும் இருந்தாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து கேக் வந்து பிரேக் ஆகும். ஸோ அதுவும் ஒரு ரீசன். அதனால் கரெக்டான பக்குவத்தில் இருந்து சூப்பராகவே வரும் கேக்கு. பட் இது ஓகே தான். அடிக்கிற வெயில் தாங்க முடியாதவங்க, கிச்சனில் நின்று சமைக்க முடியாது, ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி மொட்டை மாடியில் வந்து ஜம்மனு சமைச்சிக்கோங்க. ரியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ், காத்தோட்டமாகவும் இருக்கும், ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சி நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடிய சேர்ந்து லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொட்டு நீச் பண்ணிக்கிறேன். உங்களை அகைன் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.